கண்ணெதிரே நான் கூட இருந்து அவளை என்னால வளர்க்க முடியலனாலும் அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். இப்பதான் அவளை என் கையில தூக்கி கொஞ்சம் மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா அதுக்குள்ள கடவுள் அவளை நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் பிரிக்க பாக்குறாரு. கேங்க அனிதா, நம்ம கூட கொண்டாட போற கடைசி பிறந்த நாள் அங்க இது. என்னால இத தாங்கிக்கவே முடியலங்க. என் மனசு ரொம்ப வலிக்குது. தெரியும் ருத்ரா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாம எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம். இப்போதைக்கு நம்மளால பண்ண முடிஞ்சது அனிதாவ சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான். என்னங்க இத பாருங்க, நாளைக்கு நடக்க போற பர்த்டே ஃபங்க்ஷன்ல இந்த மோதிரத்தை அனிதா கையில நான் போட்டு விட போறேன். இது எங்க அப்பா எனக்கு ஆசையா கொடுத்தது. நான் இதுவரைக்கும் யாருக்கும் இதை கொடுக்காம வச்சிருந்தேன். இந்த மோதிரம் இருக்குல்ல, அனிதாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா. இனிமே இந்த மோதிரம் எப்பவுமே அவ கை விரல்ல தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லாத்தையும் தாண்டி அவ வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட நாளைக்கு அவளுக்கு கொடுக்க போறேன். சரி ருத்ரா. இந்த வழக்கை பொறுத்தவரை ரத்தினம் கொலை செய்யாவிட்டாலும் கொலை செய்ய முயற்சித்ததற்காக செக்ஷன் 307 படி கைது செய்யப்பட்டு அப்போது கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கு செக்ஷன் 302 ஆக மேட் அவுட் ஆனது. மேலும் இந்த வழக்கில் ரத்தினத்திற்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞரும் ஆஜராகி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எனவே அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த வழக்கானது பொய் வழக்கு என நிரூபணமாகிறது. அதோடு மட்டுமில்லாமல் அவர் மீது சுமத்தப்பட்ட அவதூறு வழக்கும் விடுவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் பொய் சாட்சி சொன்ன சங்கர் தானாகவே முன்வந்து வாக்குமூலம் கொடுத்ததாலும் ரத்னம்தான் கொலை செய்தார் என்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லாததாலும் இந்த வழக்கிலிருந்து ரத்னத்தை நிரபராதி என இந்த நீதிமன்றம் விடுவிக்கிறது. மேலும் ரத்தினத்தின் மீது அவதூறு பரப்பியதற்காக செக்ஷன் 302 படி இந்த வழக்கு முடியும் வரை சங்கர் கடுங்காவல் தண்டனையில் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த கொலையை செய்த உண்மையான கொலை குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். கங்கிராட் சீனியர். சீனியர், நீங்க நினைச்ச மாதிரியே அவரை வெளியில கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தது உங்களோட பிளான் என்ன? அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல கல்யாணி. ஆனா உண்மையிலேயே இவர் இந்த கொலைய பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ இத யார் தான் பண்ண சீனியர்? அத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் கல்யாணி. மாமா, எதுக்காக இவ நம்மள சம்பந்தமே இல்லாம வெளியே எடுத்திருக்கா? இவளுக்கு நம்ம மேல அவ்வளோ அக்கறையா? உங்களுக்கு இப்படி நிறைய நினைக்க தோணுமே, ஏன்?
உங்க மைண்ட் வாய்ஸ்ல இப்ப கூட என்ன பயங்கரமா திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இங்க பாரு, நீ என்ன நிரபராதின்னு வெளியில எடுத்தாலும் நான் உன்னை நல்லவன்னு நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு விஷம் உள்ள நல்ல பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ நடந்தோ நீங்க கொஞ்சம் கூட தெரிந்தல்ல. பரவாயில்ல, சிலரோட பிறவி குணத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீ அன்னைக்கு ஜெயிலுக்கு வந்து என் கிட்ட பேசினது அது எல்லாமே சமாதானப்படுத்துறதுக்கு தான் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ சொன்ன மாதிரியே என்ன வெளியில எடுத்துட்ட. நீ பண்ண இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீ பண்ண துரோகத்தையும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி மாமா. ஆக்சுவலா நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் இப்ப உங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். உங்களை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா உண்மையிலேயே தூக்கு தண்டனை தான் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை வெளியே கொண்டு வந்தேன்னு தெரியுமா? ஏன்னா செய்யாத ஒரு தப்புக்காக நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நீங்களும் என் அத்தை மேல ரொம்ப பாசமா தான் இருந்தீங்க. இப்ப கூட நான் உங்களை வெளியே எடுத்தது அவங்களோட முகத்துக்காக மட்டும்தான். நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா சோழியம் குடுமி சும்மா ஆடாதே. பரவாயில்லையே மாமா, என்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் இத்தனை நாள் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம். அதனால போறப்போ ஒரு நல்ல ஹோட்டல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போங்க மாமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ஓ, ஹோட்டலுக்கு சாப்பிட போனா பில்லு பே பண்ணணும்ல. ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க, கையில காசு இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க மாமா, நான் கொடுக்குறேன். இந்தாங்க. அட வெயிங்க மாமா, நல்லா சாப்பிட்டு போங்க, உடம்பு பாத்துக்கோங்க. சிவா, இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்ல அனிதா, சும்மா உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னது, என்ன பார்க்கவா? என்ன சிவா, வெளியில ஏதோ மழை பெய்யுதா? ஏன் அப்படி கேக்குற, என்ன ஆச்சு? இல்ல, புதுசா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னல, அதான் அப்படி கேட்டேன். ஒருவேளை ஆண்டவன் எனக்கு டைம் கொடுத்ததால இருக்கிற கொஞ்ச நாள்ல நம்ம அனிதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு என்ன சிம்பத்தில பாக்க வந்தியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படிலாம் பேசுற? உன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன். அப்படியா? எனக்காக வாங்கிட்டு வந்தியா? சிவா, உனக்கு இவ்ளோ அழகாலாம் புடவையை செலக்ட் பண்ண தெரியுமா? இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல எத்தனை புடவை என்கிட்ட இருந்தாலும் இதுதான் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் புடவை. தேங்க்யூ சோ மச். நான் உன்கிட்ட ஏற்கனவே இந்த சின்ன சின்ன அன்புக்காக மட்டும் நான் இயங்கியிருக்கேன். இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த அசத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இந்த புடவையை தான் என் பர்த்டேக்கு கட்டுவேன்.
ரொம்ப தேங்க்ஸ் சிவா. அப்புறம் சிவா, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, அதை நீ நிறைவேற்றுவியா? என்ன அனிதா அப்படி கேட்ட? எதுவாக இருந்தாலும் பேச சொல்லு, கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பேன். இல்லை, எப்படியும் எனக்கு கொஞ்ச நாளில் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அது உனக்கே நல்லா தெரியும். அனிதா ப்ளீஸ், இன்னொரு தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவாக பேச அனிதா. சிவா, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இப்போ நான் ரொம்ப பாசிட்டிவாக பேசுறதால எனக்கு வந்து கேன்சர் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நான் அப்படி சொல்லலாமா? நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது மனசு ரொம்ப வலிக்குது. சரி விடு சிவா, நான் அந்த டாபிக் பற்றி பேசலை. என்னோட கடைசி ஆசை என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், அதை மறக்காம நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். நான் இறந்து போனதுக்கப்புறம் என்னை எல்லாரும் மாதிரியும் குளிப்பாட்டுவாங்க, வேற ஒரு புடவையை மாற்றுவாங்க. அப்படி ஒரு புடவையை மாற்றும் போது இந்த புடவை தான் என் உடம்புல கட்டியிருக்கணும், என்னோட இறுதி ஊர்வலத்தில் கொண்டு போகணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. அம்மா, என்னாச்சு? ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சக்தி, உங்க சிவா சார் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. அதை நினைக்கிறப்ப என்ன அறியாம அழுக வந்துருச்சு. அப்படி என்னம்மா சிவா சார் பண்ணாரு? நான் பர்த்டேக்கு ஸ்பெஷலா புடவை கட்டணும்னு சிவாவை எனக்காக போய் அழகான புடவையை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். அதான் ரொம்ப சந்தோஷம்மா. சிவா, எனக்கு பொடவை எடுத்துட்டு வந்தா ஓகே, ஆனா ஏன் சக்திக்கு எடுத்துட்டு வரல? அது வந்து அது சிவா, என்னோட பர்த்டே எல்லாருக்கும் தெரியும், ஆனா அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சக்தி, நாளைக்கு என்ன உனக்காவது தெரியுமா? உங்கள் ரெண்டு பேரும் நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பரிதாபமாகவும் இருக்கு. உங்கள் ரெண்டு பேரால கண்டுபிடிக்கவே முடியலையா? சிவா, அன்னைக்கு தான் சக்தியோட பர்த்டேவும். என்ன சக்தி, உன்னோட பர்த்டேவே மறந்துட்டியா? சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லம்மா. என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில பல விஷயங்களை நான் மறந்துட்டேன். சக்தி, அம்மா இல்லனா என்ன? அதான் நான் இருக்கேன்ல. இதுக்கப்புறம் உன் கண்ணில இருந்து எப்பவுமே கண்ணீர் வரக்கூடாது. சிவா, சக்திக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும். நானே கடைக்கு போய் சக்திக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை என் கபோர்டில் கிஃப்டாக பேக் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினச்சேன். நீ இப்போ புடவை எடுத்துகிட்டு வந்ததால இது சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. ஓகே சிவா, என் பர்த்டேக்கு நீ கிஃப்ட் கொடுத்துட்ட, இப்போதான் சக்தியோட பர்த்டேவும் தெரிஞ்சிருச்சு இல்ல? நீ என்ன கிஃப்ட் சக்தி கொடுக்க போற? அதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல அனிதா. இங்க பாரு சிவா, நீ சக்தி மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு சக்தியை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் மேல பாசம் வச்சிருக்கேனா, சக்தி மேல நீ உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அதனால என்ன கிஃப்ட்ன்னு சொல்ல. கண்டிப்பா நீ எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேனா சக்திக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்ப. ஒழுங்கா மறைக்காம உண்மைய சொல்ல. ஆமா அனிதா, நான் சக்திக்கும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். சக்தி இந்த சக்தி, நான் தான் சொன்னேல்ல எனக்கு சிவாவை பத்தி நல்லா தெரியும். எனக்கு சிவா கொடுத்த புடவை எப்படி ரொம்ப ஸ்பெஷலோ அதே மாதிரிதான் உனக்கு இந்த புடவையும். அதனால நடக்க போற பர்த்டேக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு தான் வரணும். எப்படி? சக்தியோட கதையை முடிக்க அன்னைக்கு நாம தான் இவனை பரோல்ல வெளியில எடுத்தோம். ஆனா இவ எப்படி? இவனோட முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதோ அங்க நிக்கிறாள் சக்தி. அவளோட அம்மாவை நான் தான் ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு என்னை ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படுத்தினா.
என் பொண்ணு திவ்யா மட்டும் இல்லைன்னா நான் இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்பேன். இதோ இங்க நிக்கிறானே ரத்தனம், சொந்த பொண்டாட்டியவே கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஜெயில இருக்க வேண்டியவன் இவன் எப்படி வெளியில சுத்திட்டு இருக்கான்? ஒருவேளை ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? ஏய் ரத்னோ, நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து தங்குறதுக்கு எங்க விடுதா உனக்கு கிடைச்சதா? போலீஸ் உன்னை தேடி இங்க வந்தாங்கன்னா அது எங்க குடும்பத்துக்கு தானே அசிங்கம்? சக்தி நாம் பெத்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சூசைட் பண்ண ட்ரை பண்ணவர் இங்க எதுக்கு திடீர்னு வந்திருக்காரு? ரத்னம், இத்தனை பேர் கேள்வி கேக்குறாங்கல்ல, நீ பதில் எதுவும் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்க. எல்லாரும் கேக்குற கேள்விக்கு பதில் எதுவும் பேசாம இப்படி அமைதியா இருந்தா அதுக்கு என்ன பார்த்தோம்? இப்ப மட்டும் நீ வாய திறந்து பதில் சொல்லல, நானே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை கைய கலமா புடிச்சு கொடுத்துருவேன். எதுக்காக இந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்க? என்ன ஏதாவது திருடலான்னு வந்தியா? இல்ல எங்க குடும்பத்துல இருக்கிற யாரையாவது கொலை பண்ணலான்னு வந்தியா? கொலை பண்றதெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கை வந்த பழக்கம் தானே? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த முதல்ல சொல்லு. ரத்னோ, எல்லாரோட பொறுமையும் நீ சோதிச்சுட்டு இருக்க. எதுக்காக வீட்டுக்குள்ள வந்த? அதுவும் யாருக்கும் தெரியாம இப்படி திருட்டுத்தனமா?